உழைத்துக் கொண்டிருக்கிற மனிதன் அங்கே தூர உழைத்துக் கொண்டிருக்கிற மனிதனை அழைத்தான், என்று அழைத்தான். அந்த ஒளி இன்று வரை தமிழ் மொழியில் இருப்பதால் உலகின் முதல் மொழி தமிழ், முதல் மாநிலம் தமிழ், உலகின் முதன் முதலாக மனிதன் பேசிய மொழியே தமிழ் தான் என்று அமெரிக்க மொழிகள் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியன் இன்றும் உயிரோடு இருக்கான். ஏன் இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி எந்த நாட்டிற்கு சென்றாலும் உலகின் மூத்த மொழி தமிழ் எங்கள் நாட்டில் இருப்பதில் எங்களுக்கு பெருமை என்று பேசுகிறார். இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம், அதை அவரும் பேசுகிறார். கொடுத்த இனமடா தமிழ் பேரினம், யாரா சிவன் என்னவன்டா என் முன்னவன், யாரா முருகன் என் மூதாவை என் முப்பாட்டனடா யா. இந்த தலைமுறையின் பேரனும் பேத்திகளும் விரட்டி அடித்து பறிக்கு தம்பி, நான் பிட்டிக்கதை சொல்லுவேன் அல்ல தம்பி, நீங்கள் வெட்ட அருவாக தூக்குற போது விழுந்து கும்பிடல, வெட்ட வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிற போது வெட்டி முடிக்கிற வீரம். திராவிட அலட்சியிலே பாடுவதா இந்த தீய திராவிடர்களை போச்சொல்றே போச்சொல்றாங்க. வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் கிளர்ந்து எழுந்து தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார். எந்த இடத்தில் நீ புறக்கணிக்கப்படுகிறாயோ, எந்த இடத்தில் நீ நிராகரிக்கப்படுகிறாயோ, அந்த இடத்தில் தவிர்க்க முடியாதவனாக நீ நிமிர்ந்து எழுந்து நிற்பதுதான் வெற்றி சாதனை என்ற. அகண்ட விரிந்த தெருக்களில் கூட்டம் நடத்த அனுமதித்தார், இவ்வளவு கூட்டமா என்று எண்ணுவார்கள் அஞ்சுவார்கள். நமக்கு ஒன்றை சொல்ல தோன்றுகிறது, அந்த பயம் உங்களுக்கு ஏற்படும். பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, நாளைய என் தமிழ் சமூகத்தை ஒரு வலிமைமிக்க வளமையான தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற என்னிலும் இளைய இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, இந்த நாளை எல்லா மொழிகளில் தேசிய மக்களும் கொண்டாடுகிறார். கர்நாடகாவில் அரசு விழாவாக அறிவித்து அந்த நிலத்திலே இருக்கிற தனியார் தொழிற்சாலைகள் கூட கர்நாடக மாநில கொடியை ஏற்ற வேண்டும் என்ற அரசாணை பிறப்பித்து கொண்டாடுகிறார்கள். எனது அருமை சொந்தங்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, கர்நாடகாவில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடுகிறது, கர்நாடகாவை ஆண்டு கொண்டிருக்கிற காங்கிரஸ் கொண்டாடுகிறது, அந்த மாநிலத்திலே இருக்கிற மாநில கட்சிகள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசு இதை நிராகரிக்கிறது, தவிர்க்கிறது. இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு எதுவும் இல்லை, பாரதிய ஜனதா எதுவும் இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதை பற்றி பேச்சே கிடையாது. ஆனால் கேரளாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி பேரெழுச்சியாக இந்த நாளை கொண்டாடுகிறேன். அங்கே இருக்கிற காங்கிரஸ், அங்கே இருக்கிற பாரதிய ஜனதா, அந்த கட்சிகள் கொண்டாடுகிறேன். இந்த இரண்டு மாநில பிறப்பு நாளான இன்றைக்கு அந்த மாநிலத்திற்கு நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறார். வாழ்த்து அறிக்கை தன்னுடைய சுட்டு செய்தியிலே கொடுத்திருக்கிறார். ஏன் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டிற்கு வாழ்த்து சொல்லவில்லை? ஏன் இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சி இந்த நாளை கொண்டாடவில்லை? ஏன் பாரதிய ஜனதா கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழ்நாடு நாள் வாழ்த்துக்கள் என்று கூட ஒரு சுட்டுச் செய்தி கூட ஏன் போடவில்லை? ஏன் இவர்களுக்கு தமிழர்களுடைய உணர்வு, உரிமை, உயிர், உடைமை, மொழி, நாடு எல்லாம் தேவையில்லை, ஓட்டு மட்டும்தான் தேவை.
நான் பேசிக் கொண்டிருக்கும் போது வெடிக்கிறதே வேட்டு. இனி இவர்கள் கேட்டு ஓட்டு வரும்போது நான் வைக்க வேண்டும் என்பதை அன்னை தமிழ் சமூகத்தின் ஆற்றல் மிக பிள்ளைகள் ஆள் மனதில் எழுதி வைத்துக் கொள்ளது. இந்த மாநிலங்கள்லாம் கொண்டாடுகிற போது தமிழ்நாடு அரசு ஏன் இதை கொண்டாடவில்லை? கொண்டாட மாட்டார்கள், கொண்டாட மாட்டார்கள். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ், தமிழர், தமிழ்நாடு, தமிழ் இனம், தமிழர் உரிமை, தமிழர் நிலம், தமிழர் வளம் என்று சொல்லலாம் திராவிடர்கள் பதட்டம் அடைவார்கள். சீன பேரரசன் சன்னியாட்சன் சொல்கிறான், என் தாய்மொழியை நீ என்னை விட நன்றாக பேச தொடங்கி விட்டாயானா நீ என்னை அடிமைப்படுத்தி ஆள வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று பொருள்கிறான். நம்மளை விட அழகா பேசுவார்கள் அவர்கள். நாங்கள் மொழி, இனம், நிலம், வளம் என்று பேசுகிற போதெல்லாம் நீங்கள் நடுங்குகிறீர்கள் என்றால், அச்சம் கொள்கிறீர்கள் என்றால், உங்கள் கட்டமைப்பை என் தாய் நிலத்தில் கட்டியிருக்கிறீர்கள் என்று பொருள் என்கிறான் மூசா. அந்த நாம் தமிழன் என்று பேசுகிற போது பதறுவார்கள், தளருவார்கள். காரணம் இதுதான். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசிய இனம், நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட ஒரு தேசிய இனம் எங்கே இருந்து வந்தது? திராவிடம் எங்கே இருந்து? எப்போ இருந்து தமிழ், தமிழர், தமிழர் நாடு, தமிழர் உலகு? மதுரை ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவர்வாடி சிலப்பதிகாரம். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு தொல்காப்பியம் எல்லாம் பாடிக்கொண்டே நாங்கள் நாடு என்கிறோம். அவர் உலகம், எங்களுக்கு எதிரா நாடு, எங்களுக்கு உலகம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, உலகம் தெளிவு நேசித்து நின்றான். உலகத்திலே மூன்றாவது பெரிய பேரரசை, மூன்றாவது பெரிய வல்லாதிக்கத்தை நிறுவியவன் நம்முடைய அருமை பெரும்பாட்டன் அருண்மொழி சோழர் நம்ம மகன் அரசேந்திரன். தமிழ் பேரின மக்கள் பேரன்பிலும் பெருந்தன்மையிலும் வீழ்ந்தார்கள். அதன் பிறகு தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்தார்கள். இப்படி எந்த காலத்திலும் எதிரிகளால் வீழ்த்தப்பட்டவன் அல்ல, உடன் பிறந்த ரத்த துரோகங்களால் வீழ்த்தப்பட்டவன். இமிழ்கடல் வேடி தமிழ்நாடாக்கிய சிலப்பதிகாரம் பாடுது. நாடு எது எனில் நாடு யாது என்றால் தமிழ்நாடு எதன் என்கிற இளம்பொருனார் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய பெருமகனார். தண்டமிழ் வேடி தமிழ்நாட்டு அகமெல்லாம் என்கிறது பரிபாடல். சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லா இடங்களிலும். தமிழ்நாட்டில் போனார் ஞான, ஞான தலைமையானார்கள். திருநாவுக்கரசர் புராணம் எல்லாம் தமிழ்நாடு, தமிழ்நாடு, தமிழ்நாடு என்று பாடிக்கொண்டே வருகிறது. இவர்கள் இவர்களாக தமிழ்நாடு என்று பெயரை கண்டுபிடித்து சூட்டியது போல நாங்கள் தான் பேர் வைத்தோம், நாங்கள் தான் பேர் வைத்தோம். எத்தனை முறை கேட்கிறோம், பாரதி பாடிய பிறகு தமிழ்நாடு என்று தெரிவித்தீர்களா, நீங்கள் வைத்த பிறகு அவன் பாடினானே என்று. தமிழ் திருநாடுகளை பெற்ற தாய் என்று, தமிழ் திருநாடுகளை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடலி பாப்பா, அமிழ்வில் இனியதடி பாப்பா, நம் ஆண்டோர்கள் தேசம் அடி பாப்பாங்க. நீண்ட முன்னவர்கள் ஆண்டு பரம்பரை பரம்பரையாக ஆண்டு வந்த தேசங்கள் செந்தமிழ் நாடு என்னும் போரிலே இன்ப தேர்ந்து வாயுது காதினிலே
நம் தந்தையர் நாள் என்ற முழு பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலேங்கிறார். நம் தந்தையர் நாடுதான் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிறப்பதிகாரங்களுக்கு மணி ஆரம்ப படைத்த தமிழ்நாடு, தமிழ்நாடு 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 பாடிட்டே இருந்தார். திடீர்னு பேர் சூட்டின பேரறிஞர் அண்ணா இருக்கிற பெருந்தகையே பேசுகிறார். புதிதாக நாம் ஒன்று வைக்கவில்லை, இருந்தது மறைக்கப்பட்டது திருப்பி நாம் அதை எடுத்து சூட்டியிருக்கிறோம். அவரே பேசுகிறார் சங்கரலிங்கனார் அவர்களுடைய ஈகம், அதெல்லாம் குறிப்பிட்டு பேசுகிறார். தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர்கள் சரி, அந்த பெருமை முழுக்க உங்களுக்கே சாரட்டும். ஆனால் அதற்காக 76 நாட்கள் அல்ல, 79 நாட்கள் உண்ணா நோம்பிருந்து உயிரியம் செய்த சங்கரலிங்கனார் போற்றாதது ஏன்? இந்த திராவிட மாடல் அதை பற்றி பேசாதது ஏன்? பேச மாட்டார். தமிழர்களுக்கு எந்த அடையாளமும் எந்த பெருமையும் இருக்கக்கூடாது, எந்த வரலாற்று சுவடும் இருக்கக்கூடாது, அழிச்சிடும் ஒழிச்சிடும். இன்னும் ஒரு 5 இவர்கள் கையில் கொடுத்தால் நாடு தமிழ்நாடாக இருக்காது, கருணாநிதி நாடு என்று பெயர் மாற்றப்படும். குடிப்பகம் கழிப்பிடம், கழிப்பிடம் குடிப்பிடம் ரெண்டை தவிர எல்லாத்துக்கும் கருணாநிதியா பேர் இருக்கு. ஒண்ணு கழிப்பிடத்துக்கு இல்ல, குடிப்பிடத்துக்கு இல்ல. ஞானமாக ஒரு பேர் வைக்க சரியான இடம் குடிப்பிடம் தான். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, நறுமை பெற்றோர்களே, மொழி என்பது நம் வீடு, நாடு என்பது நமது வீடு. தமிழர்களுக்கு மொழிப்பற்று இனப்பற்று என்பது உயிரும் உணரும் போல, மொழிப்பற்று நாட்டுப்பற்று என்பது உயிரும் உணரும் போல. பாவலர் ஏறு நம்முடைய தாத்தா பிரிஞ்சித்தரணா அவர்கள், மொழிப்பற்று நாட்டுப்பற்று என்பது உலக ஒற்றுமைக்கு விதையும் எருவும் ஆகும், வித்தும் எருவும் ஆகும், விதையும் ஓய்வும். இங்கே மொழி இனம் இல்லை என்றால், இங்கே பார்த்தீங்கன்றால் மொழி இனம் என்று பேசுவது பிரிவினைவாதம். இது எங்கிருந்து இந்த பக்கவாதம் முடக்குவாதம் எல்லாம் புதிது புதிதாக வருது என்று நமக்கு தெரியவில்லை. மொழி இனம் இல்லை என்றால் உலகத்திலே அரசியல் இல்லை. உலகம் முழுமைக்கும் மொழி இன அடிப்படையில் அரசியல் கட்டமைப்புகள் இருக்கிறது. எல்லா தேசிய இனங்களும் மொழி இனம் இந்த அடிப்படையில் அரசியல் செய்யும். இதை பிரிவினைவாதம் என்றால் இதை ஏற்பதா எதிர்ப்பதா? இருக்கின்ற நலனிலே இனநலம் தான் பெரியது என்று எந்தமிழ் நளினம் எண்ணுதல் வேண்டும் என்கிறார் பாவலர் ஏறு. இருக்கிற நலனிலே இனநலம் தான் பெரிது என்று என் தமிழ் நளினம் எண்ணுதல் வேண்டும். மனநலம் மண் உயிர் காக்கும் இனநலம் எல்லா புகழும் தருகிறார் வள்ளுவ பெருமகன். என்னரும் தமிழ் சொந்தங்கள், இன்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு நன்கு உருவாக்கிக் கொள்ள வேண்டும். மனநலம் நன்குடையராயின் சான்றோர்க்கு இனநலம் ஏவா புடைத்து. வள்ளுவ பெருமகனார் எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சொல்கிறார் பார், இனநலம் போற்றுவது மொழி உணர்வு கொள்வது பிரிவினைவாதம் என்றால் உலகத்தில் இத்தனை நாடுகள் பிரிந்ததப்படி, விளந்ததப்படி, பிரிந்ததப்படி, உருவானதப்படி, கண்ணுக்கு முன்னே வரலாற்று சான்று. இந்த நிலப்பரப்பிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்து போனதையே, பாகிஸ்தான் இருந்து பங்களாதேஷ் பிரிந்தது பிரிவினைவாதமா அல்லது விடுதலை போராட்டமா? இதுதான் ஐரோப்பிய நாடு முழுமைக்கும் ஒரே மதம், பிறகு ஏன் ஒரே நாடாக இல்லாமல் இத்தனை நாடு? நார்வே, சுவிஸ், டென்மார்க், ஐரோப்பிய டென்மார்க், ஜெர்மன், பிரான்ஸ், இத்தனை நாடுகள் எதற்காக பிரிந்தது? காரணம் மொழி. மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். இது பிரிவினைவாதமா விடுதலையா?
இதான் கேள்வி. சாதி மதத்தோடு மொழியின உணர்வை இணைக்க கூடாது. சாதி மதமும் பிரிவினை, மொழியும் இனமும் பிரிவினை என்று பேசுவது அவை பேட்டாட்டுத்தனம் என அன்பு தம்பி தங்குகிறே அறியாமை. என் உயிருக்கினிய என் தம்பி தங்கைகள் இதை நன்றாக நினைக்கொள்ள வேண்டும், இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உலகில் முதன் முதலாக தோன்றியது மொழி இனமா சாதி மதம்? உலகில் முதன் முதலாக தோன்றியது மொழி, மனிதனின் உழைப்பிலிருந்து தோன்றியது மொழி. உழைத்துக் கொண்டிருக்கிற மனிதன் அங்கே தூர உழைத்துக் கொண்டிருக்கிற மனிதனை அழைத்தான், ஏ ஓ ஆ என்று அழைத்தான். அந்த ஒளி இன்று வரை தமிழ் மொழியில் இருப்பதால் உலகின் முதல் மொழி தமிழ், முதல் மாண்பும் தமிழ். இதை நான் உங்கள் முன்னால் என்று பேசுகிற உங்கள் மகன், ஒரு தமிழ் மகன், நான் மொழி பற்றி இனப்பற்றிலே நான் என் இனப்பெருமையிலே பேசுகிறேன் என்று நீங்கள் நினைத்தால் உலகில் பல்வேறு பேர் அறிஞர்கள் ஒத்துக்கொண்ட மறுக்க முடியாத வரலாற்று பெருமை. உலகில் முதன் முதலாக மனிதன் பேசிய மொழியே தமிழ்தான் என்று அமெரிக்க மொழிகள் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியன் இன்றும் உயிரோடு இருக்கார். நன்றி. பல்வேறு மொழிகள் இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி எந்த நாட்டிற்கு சென்றாலும் உலகின் மூத்த மொழி தமிழ் எங்கள் நாட்டில் இருப்பதில் எங்களுக்கு பெருமை என்று பேசுகிறார். இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம், அதை அவரும் பேசுகிறார். நீங்கள் அவரவர் அவரது தாய்மொழியில் பேசுகிறீர்கள், நாங்கள் உங்கள் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம். அந்த இனம் நிலைத்து வாழக்கூடிய நிலப்பரப்பை பெற்றிருக்குமே ஆனால் அது தேசிய இனம். நாங்கள் உலகில் மூத்த பெருத்த தேசிய இனம். காரணம், எங்களுக்கான கலை, இலக்கியம், பாட்டு, கூத்து, எல்லாம் விளையாட்டு எல்லாவற்றையும் தன்னகத்தை கொண்ட ஒரு பெருத்த தேசிய இனம். எனக்கான இறை, எனக்கான வழிபாடு எல்லாம் கொண்டவன் நான். அதனால் மூத்த தனித்த பெருத்த தேசியத்தின் மக்கள் நாங்கள். இடைவந்த சாதி எப்போது வந்தது? உங்கள் மதம் எப்போது வந்தது? உங்கள் சாதி எப்போது வந்தது? கடவுள்வரி சமயவெறி கண்ணன்னிகள் தமிழுக்கு நோய் நோய் நோயே. இடைவந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் அவ்வளவு நம் தாய் தாயே என்கிறார் எங்கள் புரட்சி பாவலன் பாரதிதாசன். இப்ப வந்தது புரட்சணல் அம்பேத்கர் 3000 ஆண்டுகளாகத்தான். பிறப்பின் அடிப்படையிலே பேதம் கற்பிக்கிற ஏற்றதாழ்வு பாகுபாடு பாராட்டுகிற, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாடு என்பதே ஆரியர்கள் வருகைக்கு பிறகுதான் இந்த நிலத்தில் வந்தது வேறு உண்டியது என்கிறார். உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத சாதிய கட்டுமானம் இந்தியாவில் தான் இருக்கிறது என்கிறார் நம்முடைய தாத்தா சிங்கார வேளர் அவர்கள். இப்போது வந்தது 3000 ஆண்டு. பொருள் ஈட்டுவதில் மேம்பட்டவர்களாக இருந்தார்கள். அவ்வப்போது எழுகிற கிளர்ச்சியை தடுப்பதற்கு அவர்கள் சாதியை கொண்டு வந்தார்கள். சாதிய பிரிவை அதை எதிர்த்து கிளர்ச்சி செய்யும் போது இல்லை, அது மதத்தை மதம் சொல்லுகிறது என்றார்கள். மதத்தை எதிர்த்தோம், அதை நம்ப வைக்க கடவுளை கொண்டு வந்தார்கள். கடவுளை எதிர்த்தோம், அதை நம்ப வைக்க இதிகாச வேத புராணங்களை கொண்டு வந்தால் நாம் நம்பினோம் அடிமையாம் என்று எழுதியிருக்கார் அமித். இப்ப வந்தது, நேற்று வந்தது. என் தம்பி செந்தில் சொன்னது மாதிரி ஆயுதனை கோட்பாடு உலகம் மானுடத்தின் பிறப்பு. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாவை 4 திணைகள், 4 நிலங்கள் இயற்கை, 5வது திணை அது செயற்கை உருவானது. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியில் நிலம் நெல்லையில் விழுந்து நடுக்குற்று பாலையிலும் படிமன் கொள்ளும் சிலப்பதிகாரத்தில் நம்முடைய மூதாதை இளங்கோடியில் எழுதியிருக்கிறார். எப்படி முல்லையும் குறிஞ்சி முறைமையில் திரியும்? நீ மலையை அழிக்கிறாய், முல்லை காடு காட்டை அழிக்கிறாய்,
இரண்டும் அழிகிறது திரிகிறது. நிலம் நல்லி இயல்பு இழந்து நடுக்குற்று பாலையினும் படி முங்கொல்லும். எவ்வளவுதாங்க அது செயற்கை திணை. இந்த நிலத்தில் பிறப்பில்தான் உலகம் உயித்திருக்கிறது. அதை புரிந்து கொள்ளும். ஆதி பிறப்பிடம் நானடா, தமிழன் நான். அறிவை உலகத்திற்கு கடன் கொடுத்த இனம், வணங்குகிற கடவுளை இரால் கொடுத்த இனமடா தமிழ் பேரினம். யாரா சிவன் என்னவன்தான் என் முன்னவன், யாரா முருகன் என் மூத்தவன், என் முப்பாட்டனடா. யா எங்கிருந்து வந்தது, யார் கொடுத்தது? 63 நாயன்மார்களில் ஒருவன் அயல் மொழியான சொல்றான். 63 நாயன்மார்களில் ஒருவன், 12 ஆழ்வார்களில் ஒருவன். ஆண்டால் தமிழ் பாட்டில் எழுதுனா தேவதை பாடினா பாடின பாசுரங்கள் எந்த மொழி, எரி தாய்மொழி தமிழ. தம்பி இது பண்பாட்டு புரட்சி. தம்பி என் மூதாதையின் முப்பாத்தனின் தோல் பையில் தோளில் இருந்த பணப்பையை அத்துக்கொண்டு ஓடிவிட்டாய். இந்த தலைமுறையில் பேரனும் பேத்திகளும் விரட்டி அடித்து பறிக்கும். தம்பி நான் பிட்டி கதை சொல்லுவேன் அல்ல தம்பி, பெரியார் அம்பேத்கர் எல்லாரையும் படிக்கிறாங்க. படிச்சு பிஹெச்டி வாங்கி நீங்க சங்க இலக்கியத்தை இனிமேதான் எங்க இருக்குது இலக்கியம் தேடலாம். சங்க இலக்கியத்திலே வருகிற தலையணங்காலத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்சலியனி பேரனும் பேத்திகள் மடானாங்க. அது கதை இல்ல தம்பி, இது என் இனவாகலாம். எதிர்புரட்சி முட்டுக்கு முட்டு வெட்டிக்கு வெட்டு ஆனந்தம் அதுதான் அன்பு. என்ன அன்பு? வேறொன்றுள்ள உடன்பு இருந்தார்களே தோறும் வந்து என்ன வந்து சாதாரண வம்பில்லை உடன்பிருந்தார்களே பொடிய வம்பு. நீங்கள் வெட்ட அருவாலை தூக்குற போது விழுந்து கும்பிடல, வெட்ட வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிற போது வெட்டி முடிக்கிற வீரம். எங்கள் தாத்தா ஒருத்தன் பாடுற, தமிழருக்கு தமிழ் தாய்மொழி என்றோம், தமிழருக்கு தமிழர் தாய்மொழி என்றோம். தமிழ்நாட்டின் அயலாருக்கு இனி என்ன வேலை? தாவும் புலிகளோ நாம் எந்த மொழி? நாம் பிறந்தது வளர்ந்தது தமிழ்நாடு. தமிழா நாம் தமிழ், நாம் தமிழர் என்கிறார். போகச் சொல் பொழுதோடு அயலார் ஆட்சியை போகவில்லை என்றால் விரைவில் அறிவார் அவர் படும் பாடை. கிளம்ப சொல்றா பெட்டி கட்டிட்டு திராவிட அலட்சியிலே பாடுவதா? இந்த தீய திராவிடர்களை போக சொல்றே போக சொல்றாங்க. போக மாட்டான், நான் விரட்டி அடிக்காம நான் போக மாட்டேன்.